நம்ம எல்லாரும் நேரத்தை சரியா பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா நம்ம பல பேர் சரியா பயன்படுத்தல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில திரும்பி போய் சரி செய்ய முடியாத ஒரு விஷயம் நேரம்தான். அது மிகவும் முக்கியமான ஒண்ணு. ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அதிலும் முக்கியமாக நாம் நேரத்தை வீணாக்குகிறோம் அதிகமாக தேவையற்ற விஷயத்துக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், டிவி, மொபைல் ஃபோன். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆள் மனதில் சில பயம் தரும் விஷயங்கள் பதிவு பண்ணுது. இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இது மாதிரியான டெக்னாலஜி நமக்கு 10% நல்ல இன்ஃபர்மேஷன் தருது, பாக்கி 90% கெட்டது தான். நம்மில் பல பேர் சொல்லி பார்த்துருப்போம், நேரமே இல்லை சார், நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஒரு நல்ல மனிதன், சாதிக்கணும் வெறி உள்ளவன், தனக்கு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயன்படுத்துகிறான். அதே சமயம் அவன் ஏதாவது சாதிச்சிட்டான்னா நம்ம அதை லக்குன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அது அவனோட உழைப்பு. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அவன் அதை பற்றின அறிவை வளர்ப்பதற்கு அதிகமாக நேரம் செலவழிப்பான். அதை பற்றி தெரிந்து கொள்வான். அதுக்கு நான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாகிட்டு இருப்பாங்களான்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் விரும்பிய ஒரு விஷயத்தை செய்கிறான், அவனுக்கு பிடிச்சது அது. அதில் சாதிக்கணும்னு நினைக்கும் போது அவனுக்கு சலிப்பு வராது. அதிக நேரம் லட்சியத்தை அடையிறதுக்காக ஓடிக்கொண்டிருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருங்க, வேற எதையும் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதற்கான ஒரு திட்டமிடல் வேணும். இவ்வளோ நேரம் நான் படிப்பேன், இவ்வளோ நேரம் நான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு சரியான அட்டவணை ஏற்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு எப்போ தெரியுமா ஒர்க்லோட் அதிகமாகும்? ஒரு வேலை செய்யாமல் தள்ளி போடுறது தான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு ஒர்க்லோட் ஆகுதுங்க. கடைசியில் ஒரு நாள் முடிச்சே ஆகணும் வருங்க, அன்னைக்கு நீங்கள் அந்த ஒர்க்லோடை ஒரு நாளில் ஆக்டிவாக பண்ணி முடிப்பீங்க. எப்படியாச்சும் முடிக்கணும். அதே அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செய்கிற ஆக்டிவான வேலையை நாள்தோறும் செய்தால் உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான வாசலாக அது இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேம்படும், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஆனால் எப்பவும் சொல்கிற ஒன்று தாங்க, இது எதுவுமே ஒரு நாளில் வராது. பழக்கத்துக்கு வரணும்னா நாள்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். ஸோ எந்த ஒரு வேலையும் விடாமல் முயற்சி செய்யுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த முயற்சியும் பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.